purplenot.com. வீட்டில் சுபகாரி நடக்குது, உலகம் எங்கும் இருக்கிறவங்க சொந்தங்க வந்து அதை ஆன்லைனில் லைவாக வந்து அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களை வந்து இந்த நம்பர் அடிங்க, டக்குன்னு வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி சூப்பராக வீடியோ எடுத்து ரொம்ப ஹாப்பியாக பண்ணி கொடுத்துருவாங்க ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ஸுக்கு. வணக்கம். எங்கே பார்த்தாலும் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் ஒரு பக்கம் வந்து இந்த துணி பேக்கிலேருந்து தீப்பெட்டிலேருந்து எல்லா பக்கம் வந்து ஒட்டி ஒட்டி விட்றாங்க மே 16 ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு. செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பூரா செலிபிரிட்டியும் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு வீடியோ க்ரியேட் பண்ண, பாட்டு எழுத, டான்ஸ் ஆட அப்படின்ட்டு வந்து பயங்கரமாக பண்ணுறாங்க. ஒரு பக்கம் நல்ல மனிதர்கள் இந்த ஸ்மைல் சேட்டை மாதிரி நல்ல மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணி நிறைய பேரை வந்து ஓட்டு போடுறதுக்கு வந்து ஒரு உந்துகோலாக வந்து விளங்குறாங்க. சரி, இதெல்லாம் வந்து ரிசல்ட் போய் கடைசியில் வந்து ஒரு 95% ஓட்டில் முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சுன்னா செம்ம சந்தோஷம். ஆனால் பிரச்சனை என்னென்னா கடைசியில் முடியறது பார்த்திங்கன்னா 65-70% தான் ஓட்டு இருக்கும். பல பேர் வந்து இங்கே பல்லு குத்திட்டு மெட்ராஸ்லேயே உட்காந்துருப்போம் ஓட்டிங் டே அன்னைக்கு. சரி, இதனால் என்ன ஆயிருதுங்க, நான் ஓட்டு போடலன்னா என்னத்தாயிரப்போகுது, அரசியல்வாதி வரவன் வந்து தானே ஆவான் அப்படிங்கிறீங்களே. இன்றைக்கி வந்து ரோட்டில் போகும்போது வந்து ஒரு வண்டியில் போகும்போது பின்னாடி வந்து ஒரு அரசியல் கட்சி வண்டி வரப்போ பேம் பேம்னு வந்து அவனுக்கு எந்த சக்தியோ எந்த அரசாங்க பவர் இருக்கிறவனே வந்து ஆர்ன் அடிக்கூடாது, ஆனால் அவன் அடிப்பான். ஏன்னா அந்த கொடி பார்த்திங்கன்னா கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பான், எல்லா டிராஃபிக்கையும் வயலேட் பண்ணுவான். பட் நாம் வந்து கேட்க மாட்டோம், ஒரு பயம் இருக்கும். அந்த தைரியத்தை ஒரு சாதாரண அரசியல்வாதிக்கு எது தந்துச்சு? ஒரு சின்ன மீட்டிங்கோ இல்லை ஒரு சின்ன ஒரு அப்ரோச் பண்ணுறப்போ வந்து நாம் பயந்து கூணி குறுகி நம் தகுதிகள்லாம் மீறி ஒரு அரசியல்வாதி ஏன் பயந்து நடுங்கி போய் அணுகிறோம்? அந்த தைரியத்தை ஒரு அரசியல்வாதிக்கு எவன் தந்தது? எல்லாமே தந்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நீங்கள் கொடுக்குற அந்த லெவரேஜ் தான். அந்த 25%, 30% ஓட்டு போடாமல் உட்காந்துருக்கீங்க வீட்டில் வீட்டில் மிச்சர் சாப்பிட்டு நீங்கள் கொடுக்குற லெவரேஜ் தான். ஏன்னா இந்த 70% ஓட்டர் அப்படிங்கிறவங்க வந்து எப்படி இருந்தாலும் ஓட்டு போட்டுருவான். இவன் எப்படி இருந்தாலும் வந்து இவன் ஜாதியால் மதத்தால் இனத்தால் அதே மாதிரி வந்து வேலையால் பிரிஞ்சிருக்கிறவன், இவன் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவான். அதாவது இன்றைக்கி போய் ஒரு நல்ல தேர்ந்த அரசியல்வாதி கட்டினா இந்த வீதியில் இவ்வளோ ஓட்டு எங்களுக்கு இருக்குப்பா, அந்த ஓட்டு அவ்வளோ இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவான். அந்த தைரியம்தான் அவனை வந்து இப்படி பேச வைக்குது. அந்த தைரியத்தை என்னைக்கு உடைக்கிறமோ அன்னைக்கு வந்து அவன் நமக்கு சர்வெண்ட் ஆவான். அது எப்படி உடைக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் போய் புரட்சி போராட்டம்லாம் போயிட்டு பிரபு மாதிரி ரோட்டை மறிச்செல்லாம் வந்து போராட்டம் பண்ண முடியாது, இல்லை அரசியல்வாதி வீட்டை போய் நீங்கள் முற்றுகிட முடியாது, அடுத்த நாளே வந்து நம்மளை போட்டு தள்ளாலும் தள்ளிடுவாங்க. ஆனால் என்னைக்கு வந்து நம்ம போராட முடியும் அப்படின்னா இந்த ஓட்டிங் மூலமாக போராட முடியும். என்னைக்கு வந்து நம்ம அந்த 70% இல்லை 60% அதை வந்து 90% ஆக்குறமோ அந்த 30% வந்து எங்கே யாருக்கு ஓட்டு விழும்னே அரசியல்வாதிக்கு தெரியாது. அன்னைக்கு பயம் வந்துடும். அவன் வச்சிருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருக்கா பாருங்க, பெரிய பேஜ் பேஜா இவ்வளோ ஓட்டு விழுந்துடும் இப்படி வந்து வருஷம் அதாவது ஜெயில் இல்லாமே வெளியில் உட்காந்து கழுதிங்கிற நிலவு தான் வரும். அவங்க போகிற பிச்சையை நாம வாங்கிட்டு என்னமோ கவர்மெண்ட்டே வந்து அவங்க அப்பா சொத்துலேருந்து நடத்துகிற மாதிரி நமக்கு வந்து திட்டத்தை வழங்குவாங்க. அதை வந்து ஏழைகள் மாதிரி போய் லைனில் நின்று வந்து நம்ம வாங்குவோம். அப்படி வந்து தமிழ்நாட்டு மக்கள் இருக்க வேண்டாம். அதை மாற்றத்தை வந்து நீங்கள் விரும்பணும் அப்படின்னா பெருசுகள்லாம் விடுங்க. பெருசுகள்லாம் வந்து அதை அவ்வளோதான், அந்த ஃபார்முலாக்குள்ளே ஸ்டக் ஆகிடுச்சு. டிஎம்கே, ஏடிஎம்கே, பாமக, தி அப்படின்ட்டு இந்த கட்சிகள் கூட வந்து இதாகிடுச்சு. அதில் நீங்கள் என்ன பேசுனீங்கனாலும் நீங்கள் என்னத்தை தேர்தல் அறிக்கை இது பண்ணிங்கனாலும் சரி அவங்க போடுற கட்சிக்கு தான் போடுவாங்க. ஆனால் இளைஞர்களாகிய நீங்கள் தான் வந்து மாற்றத்தை வந்து அதற்கான முதல் வித்தாக வந்து இருக்க முடியும். அதற்கான மாற்றத்தை எந்த கட்சினாலும் சரிங்க அதெல்லாம் விட்டுருங்க. உங்கள் ஊரில் கேண்டிடேட் நல்லா இருக்கானா, அவன் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவனுக்கு ஓட்டு போடுங்க, அவனை ஆதரிங்க. எடுத்து ரிசல்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரோட்டு 4000 ரோட்டு போட்டு தனியாக அவனுக்கு மட்டும் நிற்கணும் நல்ல ஆளுக்கு. அப்போ ஒரு பயம் வரும், ஓகே அடுத்த எலெக்ஷன் எதுவும் 1000 போதோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும். இது வந்து ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். 2021 கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும், ஆனால் இது ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். அந்த தொடக்கம் அப்படிங்கிறது வந்து உங்களை ஓட்டிலிருந்து ஆரம்பிக்கட்டும். ஸோ தயவுசெய்து போங்க, ஊருக்கு போங்க, உக்காந்துருக்காதீங்க. போய் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ ஓட்டை போட்டு அதுக்கப்புறம் போய் மல்லாக்கப்படுத்துவங்க குப்பரப்படுத்துவங்க என்னமோ பண்ணுங்க, ஆனால் தயவுசெய்து ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.